இந்த மாஸ் ஹீரோக்களோட பேன் இண்டியா படங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வசதியை வந்துடுச்சு என்ன அப்படின்னா அந்த படத்தோட ரிசல்ட்டு முன்ன பின்னே எப்படி இருந்தாலும் சரி முதல் மூன்று அல்லது நான்கு நாட்களுக்கு அந்த படங்கள் மிகப்பெரிய வசூலை குவிச்சே ஆகுது உதாரணத்துக்கு வெள்ளிக்கிழமை ரிலீஸான பிரசாந்த் நீலோட சலார் படம் பிரபாஸுக்கு மிக முக்கியமான வெற்றியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த படம் வந்து விமர்சன ரீதியாக அந்த படத்தை எல்லாருமே கழிவு கழிவு ஊற்றுனாங்க கேஜியை பக்கத்தில் கூட இந்த சலாரை வராதுன்னு ரசிகர் கூட பார்த்திங்கன்னா அவங்களோட கருத்தை அதை தான் சொன்னாங்க ஆனாலும் இந்த பெரிய ஹீரோ பெரிய டைரக்டர் படம்னா ஏற்கனவே டிக்கெட் புக்கிங்கே கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் நாலு நாள் ஃபுல்லாக இருக்கு பார்த்தீங்களா ஸோ அதனால அந்த படங்களுக்கு குறிப்பாக சலார் படத்துக்கு இப்போவும் கூட்டம் வந்துட்டு தான் இருக்குது இதன் விளைவாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தோட முதல் நாள் வசூல் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வசூலாக இருந்துச்சு கிட்டத்தட்ட நூற்றி எழுவத்தி எட்டு கோடியாக இருந்துச்சு இப்போது ரெண்டாவது நாள் வசூலும் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வசூலை வந்து அந்த படம் ஈட்டியிருக்கு அப்படிங்கிறது தான் மொதலில் இந்த ரெண்டு நாட்கள் வெள்ளி சனி இந்த ரெண்டு நாட்களில் மட்டும் இந்த சலார் படம் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு புள்ளி ஏழு கோடியை வந்து வசூலை ஆயிருக்கு அப்படின்னு தான் உண்மை ஸோ இது வந்து நிச்சயமாக மிகப்பெரிய வசூல் தான் ரெண்டு நாட்களில் முன்னூறு கோடி அப்படிங்கிறது ஸோ நேற்றைய வசூல் சண்டே அதுவும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வசூலாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மறுக்கவே முடியாது அது எவ்வளவு வசூலுங்கிறது இன்றைக்கி ஈவினிங்குள்ளே நிலவரம் தெரிஞ்சிடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஷாருக்கானோட அந்த டங்கி படம் வந்து உலக அளவுலேயே ஐம்பத்தெட்டு கோடி தான் வசூல் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை அந்த படம் இது மாதிரி ஆக்ஷன் படமாக இருந்தால் ரிசல்ட் வந்து மிகப்பெரிய ரிசல்ட்டாக இருந்திருக்கும் ஆனால் இந்த படம் ஒரு ஃபீல் குட் படம் ஸோ அதனாலேயே ரசிகர்கள் பெருசாக ஆர்வம் காட்டல ஸோ இந்த படம் ரெண்டு நாள் கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னா நூற்றி மூணு கோடியை வந்து வசூல் பண்ணியிருக்கு இந்த டங்கி படம் ஸோ ஒரு பக்கம் சலார் டங்கி ரெண்டு படங்களுமே விமர்சன ரீதியாகவும் சரி ரசிகளும் சரி அந்த படங்களை வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் கூட சலார் ஒரு மிகப்பெரிய பேனண்டியா படங்களால் வசூலை வாரி குவிக்குது டங்கி படம் தமிழ் டப்பிங் கூட பண்ணலை ஸோ வெறுமனே ஹிந்தி படமாக தான் விட்ருக்காங்க ஸோ அதனால கூட அந்த படத்தோட வசூல் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படிங்குறதா உண்மை